தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. காவிரி ஆற்றின் இரு கரைகளிலும் பாடல் பெற்ற ஆலயங்கள் பல உள்ளன. அவற்றுள் பல ஆலயங்கள் சைவத்தை பின்பற்றிய நாயன்மார்களாலும் வைணவத்தை பின்பற்றிய ஆழ்வார்களாலும் பாடல் பெற்றவை. மேலும் பல கோவில்கள் வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுக்களையும் கலை அழகுமிக்க சிற்பங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் தமிழகத்தின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, கலை திறமையை உலகுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட ஆலயங்களுள் ஒன்றுதான் திருச்சி அருகே அமைந்திருக்கும் சோழமாதேவியில் இருக்கும் கைலாயமுடையார் திருக்கோவில். இன்றைய காணொளியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்கப் போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். திருச்சிக்கு மத்தியில் உய்யகொண்டான் ஆற்றின் அருகே அமைந்திருக்கும் சோழமாதேவியில் இருக்கிறது இந்த சிவாலயம். பல வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது. ஊரின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் இத்தல இறைவனின் திருநாமம் கைலாயமுடையார் என்பதாகும். இறைவனின் மற்றொரு பெயர்தான் கைலாசத்து பரமேஸ்வரர். இத்தலத்து அன்னையின் திருநாமம் கற்பகாம்பாள். காவிரி தென்கரை கோவில்களுள் ஒன்றாக திகழும் இந்த ஆலயம் மாமன்னர்களின் ஆட்சி காலத்தில் சோழமகாதேவி சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கருவறைக்கு எதிரே பலிபீடமும் நந்தி மண்டபமும் இருக்க ஆலயத்திற்கு உள் நுழைந்ததும் மகா மண்டபம் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தின் வடக்கே சண்டிகேஸ்வரர், சூரியன், ஐயனார், முருகப்பெருமான் ஆகியோரின் திருமேனிகளும், தென் திசையில் சுப்பிரமணியர், விஷ்ணு துர்கை ஆகியோருடைய திருமேனிகளும் அமைந்துள்ளது. அன்னை கற்பகாம்பாளுக்கான தனி சன்னதி தற்பொழுது புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருப்பதால் அன்னை அர்த்த மண்டபத்தில் இருந்தே அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். அன்னைக்கு நான்கு திருக்கரங்கள். மேலிரு கரங்கள் தாமரை மலரை தாங்கியும் கீழிரு கரங்கள் அபய வரத அஸ்த முத்திரிகளுடனும் இருக்க அன்னையானவள் இன்முகத்துடன் காணப்படுகிறாள். அடுத்துள்ள கருவறையில் இறைவன் கைலாயமுடையார் லிங்க திருமேனியில் கிழக்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறார். கருவறையின் தேவ கோட்டங்களில் முதலில் காணப்படுவது பிச்சாடனரின் திருவுரு. இது போன்ற பிச்சாடனருடைய திருவுரு பழம்பெருமையுடைய சிவாலயங்களில் மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். இந்த பிச்சாடனர் திருவுரு உருவான வரலாற்றையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். பணக்காரரில் பணக்காரனாக இருக்கும் இறைவனே பின்னர் மிக்க எளியவனாகவும் பிச்சைக்காரரில் பிச்சைக்காரனாகவும் இருக்கிறானே என்று எமக்கு தோன்றுகிறது. கற்பனை கற்பிக்கும் கடவுளாக உருப்பெற்றவர்கள்தான் எத்தனை எத்தனையோ பேர். நடனராஜனாக, நீலகண்டனாக, சந்திரசேகரனாக, திரிபுராந்தகனாக, கஜசம்காரனாக எல்லாம் இறைவனை கற்பனை பண்ணியிருக்கிறார்கள் அவர்கள். அப்படி கற்பனை பண்ணிய கலைஞர்கள்தாம் பின்னர் பிஷாடனராகவும் கற்பித்திருக்கிறார்கள் ஈசனை. இப்படி இறைவனையே பிச்சைக்காரனாக கற்பனை பண்ணுவதற்கு எத்தனை துணிச்சல் இருக்க வேண்டும்! நானில் தவறாமல் இறைவனிடம் நாம் கேட்கும் பிச்சைகள் அனந்தம். பொன் வேண்டும், பொருள் வேண்டும், மண் வேண்டும், மனை வேண்டும், மக்கள் சுற்றம் எல்லாம் நிறைய வேண்டும், 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 வேண்டும் என்று தினசரி பிச்சை கேட்டு நிற்கும் மனிதன் அத்தனையும் கொடுக்க வல்ல இறைவனையே பிச்சைக்காரனாக கற்பனை பண்ணுவது என்றால் அதை என்னவென்று கூறுவது? அப்படி அவன் நம்மிடம் என்ன பொருளை தான் பிச்சையாக கேட்கிறான்? நாமோ உள்ளத்தில் உறுதியில்லாது இறைவனிடமிருந்து அகன்று அகன்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவனோ அளப்பரிய கருணையோடு நம்மை தொடர்ந்தே வருகிறான். நம்மிடம் நமது அன்பையே பிச்சையாக கேட்கிறான். அப்படி அன்பையும் ஆணவத்தையும் நம்மிடமிருந்து பிச்சையாக பெற்றுக்கொண்டு நமது வினைகளை எல்லாம் களைகிறான். சாயுஜ்யத்தையே நமக்கு அருள்கிறான். சொல்லாதனையெல்லாம் சொல்லி நம்மை தொடர்ந்து ஆட்கொண்டு பொல்லா வினை தீர்க்கும் புண்ணியவனாக அல்லவா உருப்பெற்றிருக்கிறான். இந்த அதீத கற்பனைக்கு ஒரு உருவம் கொடுத்து விடுகிறார்கள் நம் கலைஞர்கள். அந்த உருவத்தின் பெயர்தான் பிஷாடனன். இந்த பிஷாடனருடைய சிறந்த திருவுருவை காண வேண்டும் என்றால் அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்றான வழுவூருக்கு தான் செல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த திருவுரு அமைந்திருப்பது இந்த திருச்சி சோழமாதேவி திருக்கோவிலில்தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஈசன் பிச்சைக்காரனாக, அதாவது பிஷாடனராக காட்சியளிக்கும் இந்த திருவுருவில் கபாலம் ஏந்தி புன்னகை தவழ திருக்காட்சி அளிக்கிறார். இவருக்கு எதிர் திசையில் ரிஷிபத்தினி ஒருத்தி கரண்டியை ஏந்தி அன்னம் பாலிக்க நிற்பது போல காட்சி இருக்கிறது.
அவளது காலடியில் கீழ் பானைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் தாரகாவனத்து ரிஷி பத்தினிகளின் கர்வத்தை அடக்கும் புராண நிகழ்ச்சியை கூறும் சிற்பமாக இது அமைந்திருக்கிறது. அதென்ன தாரகாவனத்து ரிஷி பத்தினிகள் வரலாறு என்பதையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். தாரகாவனத்து ரிஷிகள் கல்வி வேள்விகளில் வல்லவர்கள். வேதங்களை ஓதி ஓதி நிரம்ப அறிவை பெறுகிறார்கள். அவர்களது அறிவோடு வளர்கிறது ஆணவமும். தம்மை படைத்த தலைவனாம் ஈசனையே மறக்கிறார்கள். இறை உணர்வே இல்லாதவர்களாக வாழ்கிறார்கள். இவர்களது ஆணவத்தை அடக்க புறப்படுகிறான் ஈசன் பிச்சாடனர் திருக்கோலத்தில். இந்த அழகிய பிச்சாடனது திருக்கோலத்தை கண்ட ரிஷி பத்தினிகள் மயங்குகிறார்கள், நிறை அழுகிறார்கள். முனிவர்களது கர்வத்தை அடக்க இறைவன் தம் மைத்துனரான மகாவிஷ்ணுவையும் கூட அழைத்து சென்றிருக்கிறார். அவரும் வருகிறார் நல்ல மோகினி வடிவிலே. இந்த மாய மோகினியை முனிவர்கள் பின்தொடர்கிறார்கள். அவளுடைய அழகில் மயங்கியதால் அவர்களுடைய ஆணவம் அழிகிறது, அகந்தை ஒழிகிறது. இப்படி ஒரு வெற்றி உருவாகி இருக்கிறது ஈசனுக்கு இந்த பிஷாடனர் திருக்கோலத்தினால். இதற்கடுத்தாற்போல மகா கணபதி, தட்சிணாமூர்த்தி, மகா விஷ்ணு, விஷ்ணு துர்கை, பிரம்மா ஆகியோருடைய திருவுருவங்கள் நாம் தரிசிக்க காட்சி தருகிறது. ஆலயத்தின் தலவிருட்சம் வில்வமரம். இது வடக்கு பிரகாரத்தில் அமைந்துள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஆலயம் கிபி 985 முதல் 1014 முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கிறது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், வீரராஜேந்திரன் ஆகியோர் காலத்து கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது. கோவில்களில் இசை கருவிகளை வாசிப்பவர்கள் உவச்சர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சிவன் கோவிலிலும் பெருமாள் கோவிலிலும் உச்சர்கள் பஞ்ச மகா சப்தம் செய்ய நிலம் அளிக்கப்பட்டதாக ராஜராஜ சோழனுடைய 26வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு மூலம் தெரிய வருகிறது. பஞ்ச மகா சப்தம் என்பது 5 வகையான இசைக்கருவியை குறிக்கிறது. தோல், துளை, நரம்பு, கஞ்சம், வாய்ப்பாட்டு போன்றவற்றால் இசையை வெளிப்படுத்தி இந்த இசைகளை ஒன்று சேர செய்வதற்குதான் பஞ்ச மகா சப்தம் என்று பெயர். கரடிகை 1, மத்தளம் 2, சங்கு 2, காலம் 4 ஆக மொத்தம் 9 இசைக்கருவிகள் நாள்தோறும் இந்த ஆலயத்தில் வாசிக்கப்பட்டதை இங்கிருக்கும் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் இந்த கோவிலில் எவ்வளவு சிறப்பாக வழிபாடுகள் நடந்திருக்க வேண்டும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. தினசரி ஒரு கால பூஜை மட்டுமே இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. பிரதோஷம், சிவராத்திரி, சோமவாரம் போன்ற நாட்களில் இறைவன் மற்றும் இறைவிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. மார்கழி மாத தனுர் பூஜை இங்கு 30 நாட்களும் நடைபெறுகிறது. இந்த தலத்தில் அருள்பாலிக்கும் சுவாமியையும் அன்னையையும் வழிபாடு செய்து வந்தால் பூர்வ ஜென்ம சாபங்களிலிருந்து நிச்சயம் விடுபட்டு விடலாம் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். இந்த ஆலயம் தினசரி காலை 8 மணி முதல் 9 மணி வரை மட்டுமே நடை திறக்கப்பட்டிருக்கும். திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் இருக்கும் திருவெரும்பூரில் இறங்கி அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் சோழமாதேவி என்னும் இந்த தலத்தை அடையலாம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவெரும்பூர் சென்று அங்கிருந்து சூரியூர் அல்லது துப்பாக்கி தொழிற்சாலை செல்லும் நகர பேருந்தில் பயணித்து சோழமாதேவி பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும். அந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.